ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர் வானொலி நிலையம். ஹலோ டாக்டர், மருத்துவ தொடர். இதயத்திற்கு இதமாக கோயம்புத்தூர் இருதய நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் T.R.Nandhakumar அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. முதலில் ஹலோ டாக்டர். மனிதனின் முக்கியமான உள்ளுறுப்புகளில் ஒன்றான இதயம், அதற்கேற்படும் பாதிப்பு, அதனை எப்படி எதிர்கொள்வது, என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்கின்றன என்பது குறித்து மருத்துவர் டாக்டர் T.R.Nandhakumar அவர்கள் சென்ற வாரம் விளக்கினார். அதன் தொடர்ச்சி இப்போது. இதில் டாக்டர், இந்த அடப்பு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? நிறைய பேருக்கு வந்து அது ஒரு உடம்பு ஒரு குழுவாக இருக்கும், ஒரு ஹிண்ட் கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சேம் கைண்ட் ஆஃப் ருட்டீன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்க, டெய்லி நடக்கிறீங்க, இங்கே போகிறீங்க, நடந்துகிட்டே இருக்கீங்க. இப்போது என்னோடய ஆஃபீஸ் சப்போஸ் மூணாவது மாடியில் இருக்குது அப்படின்னா, நான் டெய்லி மூணாவது மாடிக்கு போயிட்டு இறங்குறேன், போயிட்டு வரேன் அப்படின்றப்போ அதில் ஏதாவது வித்தியாசம் இருந்தால் என் உடம்பு எனக்கு சொல்லும். இப்போ ரெண்டு மூணு வாரமாகவே நான் மூணாவது மாடி ஏறும்போது எனக்கு லேசாக மூச்சு வாங்குது. இப்போ ரெண்டு நாளாக ரெண்டாவது மாடிக்கே எனக்கு வந்து ஒரு மாதிரி நடுநெஞ்சில் கொஞ்சம் பாரமாக இருக்குது, கொஞ்சம் லேசாக ஒரு எனக்கு ஒரு நடுநெஞ்சில் அழுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ டெய்லி ஒருத்தர் வந்து 5 கிலோமீட்டர் நடந்து டெய்லி நடந்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது ஒரு பழக்கம், டெய்லி இந்த ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு சமம் தெரியும் போது ஒரு ஒரு ஹிண்ட்டாக கொடுக்கும். அதை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நான் எப்போவுமே ரொம்ப காமனாக பேஷண்ட்டுக்கு சொல்லக்கூடியது வந்து, காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க, அது பெரிய மரத்து பக்கத்தில் ஒரு சரசரன்னு சத்தம் வரும்போது யானையாக இருக்கலாமோன்னு ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் எப்போவுமே நல்லது. இதோ பூனை இருக்க போகுதுன்னு சொல்லி இப்போ யானைகிட்ட மாட்டிடக்கூடாது. ஸோ இது எந்த காரணத்தினால இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்லி ரொம்ப காமனாக நிறைய பேர் வந்து ஹார்ட்டோட ப்ராப்ளமே நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க, தெரியாமல் விட்டுறாங்க. சிம்பிளாக ஒரு ஈசிஜி எடுத்து கண்டுபிடிச்சி சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம், 5 நிமிஷத்தில் ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அதுக்கு முழுசாக சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளில் தவித்துட்டு கேஸ்ட்ரிக்ங்கிற ஒரு ப்ராப்ளம்னால நிறைய லைஃப்ஸ் இழந்திருக்கு. ஸோ தயவுசெய்து எந்த சிம்டமையும் நெக்லெக்ட் பண்ணாதீங்க, ஒன்று. ஸோ சிம்டம்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. ரெண்டாவது வந்து சில ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து இட் வில் பி ஹைடிங், வெளியே தெரியாது. ஸோ வென் வி டூ என் இசிஜி நார்மலாக இருக்கும், எக்கோ பண்ணி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், அப்பயும் நார்மலாக இருக்கும். ட்ரெட்மில் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து இசிஜியில் தெரிய வரும். ட்ரெட்மில் எதுனால பண்ணுறோம் அப்படின்னா, இசிஜி எப்பவுமே படுக்க வச்சு ஒரு ரெஸ்ட்ல எடுக்கிறோம், ஹார்ட் ரெஸ்ட்ல இருக்கிறப்போ அதில் பெருசாக மாற்றங்கள் சில சமயம் தெரியாது. ஸோ நடக்க வச்சு பார்க்கும்போது ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ணணும். ஸோ அதோட துடிப்பு ஜாஸ்தியாகும், துடிப்பு ஜாஸ்தி ஆகும்போது அதுக்கு ரத்தம் தேவைப்படும். அந்த ஒரு டைமில் ரத்தம் கிடைக்கலன்ற பட்சத்தில் இசிஜியில் நடக்கிறப்போ மாற்றங்களை காட்டும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரெட்மில் மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஆன்ஜி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அது மூலமாக ஒன்று கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கிறது ஒரு ஒரு வாய்ப்பு. மூணாவது வந்து, ஒரு சில பேருக்கு லக்கு பெருசாக இருக்காது, முதல் தடவையே மேஜர் ஹார்ட் அட்டாக் மாதிரி வரும். இது வரைக்கும் வலி இருந்ததில்லை, அன்றைக்கி காலையில் கூட 5-6 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்திருப்பார், ஆஃபீஸ் கணிக்கு அப்போ தான் கிளம்பியிருப்பார், ஆஃபீஸில் போய் 5 நிமிஷத்தில் திடீர்னு வலி வந்து கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இந்த மாதிரி நடக்கக்கூடியதும் உண்டு, சொசைட்டியில் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்னென்னா, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து நம்ம இமீடியட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சில சமயம் இது ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக், பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது வெளிநாட்டில், வந்து இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி. என்ன காரணம் அப்படின்னா, நல்ல எஜுகேஷன் இருக்கிறவங்க, எல்லாத்த பற்றியும் நல்லா தெரிஞ்சிருக்கிறவங்களே வந்து இது வந்து ராங்காக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. சில சமயம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாங்களே ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணியிருக்கோம், ஃபேமிலி வந்து நம்மளை வந்து பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டிக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு அவேர்னஸ் விழிப்புணர்வு ரொம்ப குறைவு, ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா முக்கியமான ஒரு 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 கட்டத்தில் வந்து இதயத்தோட சதை வந்து அப்படியே கம்மியான, அதோட பம்பிங் கம்மியாகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் டைம் இஸ் மசில்னு சொல்லுவோம், ரொம்ப காமனாக யூஸ் பண்ண கார்டியாலஜியில் டைம் இஸ் மசில், ஒரு மசில் ஏன்னா மசில் தான் ஹார்ட் பம்பிங். ஒரு ஒரு நிமிஷம் நம்ம அதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறப்போ அந்த ஹார்ட்டோட பம்பிங் குறைஞ்சிட்டே போகும். இருக்கிறதுல பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஹார்ட் அட்டாக்கு வந்து பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி. அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது ஊசி போட்டு அது கரையுமா கரையாதா, அது நம்ம வெளியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சில பேருக்கு அதனால் பெனிஃபிட் கிடைக்கும், சில பேருக்கு பெனிஃபிட் கிடைக்காம போயிடும். பட் பிரைமரி ஆஞ்சியோபிளாஸ்டி அதுக்காக 100 பேர் நல்லாயிடுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் மேக்ஸிமம் பீப்புள் நல்லா போயிடுவாங்க. இதில் அட்வான்டேஜ்னா, அடப்பு கிளியர் பண்ணுறது இல்லாமல் அந்த பகுதி, அந்த அட்டாக் வந்த பகுதியில் அந்த சதை வந்து நம்ம காப்பாற்றிட்டோன்னா பேஷண்ட் முழுசாக நல்லா ஆயிடுவாங்க. அது ரிகவரி வரும்போது, போன வாரம் அட்டாக் வந்தது, நான் இப்போ நான் ஃபுல்லாக நார்மலாக தான் இருக்கிறேன், எனக்கு நல்லா முன்ன போலவே நடக்க முடியுது, முன்ன போலவே எல்லா வேலையும் செய்ய முடியுதுன்ற அளவுக்கு ரொம்ப குவிக்காக ரிகவரி வந்துடும். ஸோ அந்த டைமை வந்து தயவுசெய்து லூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல், இந்த ஃபெசிலிட்டி உள்ள நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகணும். அந்த டைமில் நம்பி இதை வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் அட்வைஸ் பண்ணும்போது
தயவுசெய்து அந்த ஒரு ஆப்ஷன் எடுத்து ஹார்ட் அட்டாக் வந்து பெஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க பார்க்கணும். ஏன்னா மீது எல்லா டைம்லையும் வந்து டைம் கிடைக்கும், ஒரு வேல் மாற்றம் சர்ஜரிக்கு டைம் கிடைக்கும், ஒரு பலூனில் விரவிச்சு பண்ணக்கூடிய ஒரு வேல் ப்ராப்ளம்க்கு டைம் கிடைக்கும், ரொமேட்டிக் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் டைம் கிடைக்கும், கால்சியம் டெபாசிட் ஆகி வரக்கூடிய வேல் ப்ராப்ளம்ஸில் டைம் கிடைக்கும். ஹார்ட் அட்டாக்கில் டைம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அது தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது நெஞ்சு வலின்னு சொன்னால் தயவுசெய்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், போய் டெஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தவறாமல் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கணும். இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்டர், ஆன்ஜியோ, ஆன்ஜியோகிராம், ஆன்ஜியோ பிளாஸ்டி, அப்புறம் கடைசியாக வர்றது தான் அதுக்கப்புறம் வேற ஆப்ஷன் கிடையாது. ரத்த குழாய் பொறுத்த வரைக்கும் இப்ப ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப காலமா ஹார்ட் பம்பிங் ரொம்ப மோசமாயிட்டு அது இம்ப்ரூவ் ஆகாம அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு இஸ் அன் ஆப்ஷன். இருக்குது, அஃப்கோர்ஸ், கண்டிப்பாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அதில் ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. கிட்னி நல்லா இருக்கணும், மீதி ஆர்கன்ஸோட இது இருக்கணும், மீதி மேஜர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஈஸ் அன் ஆப்ஷன். பட் இந்த ரத்த குழாய் அடைப்பு விச் இஸ் த காமனஸ்ட், நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ப்ராப்ளமில் வந்து பைபாஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸில் வந்து நம்ம திருப்பி அதுக்குள்ளே ஸ்டென்ட் வைக்கலாம். திருப்பி ரெண்டாவது பைபாஸ் கூட ரிஸ்க் ஜாஸ்தி இருந்தாலும் ரெண்டாவது பைபாஸ் இஸ் அன் ஆப்ஷன். பட் பைபாஸ் பண்ணவங்களுக்கு அடைப்பு வந்ததுன்னா அதுக்குள்ளே ஸ்டென்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்ஸும் வந்துருச்சு. எகெயின், டைமுக்கு சரியாக பண்ணாதான் அதோட முழு பெனிஃபிட் கணக்கு கிடைக்கும். சில பேர் ஹார்ட் இந்த சர்ஜரி பண்ணுவாங்க டாக்டர், கால்லேருந்து ஏதோ எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது என்ன டாக்டர்? இது பைபாஸ் பண்ணுறப்போ அந்த அயோர்ட்டாங்கிற முக்கியமான ரத்த குழாயில், அதுதான் மெயின் சேனல். ஸோ அதில் ரத்தம் நிறைய போயிட்டுருக்கோம், அங்கிருந்து அடைப்பை தாண்டி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் பைபாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ரத்த நாளம் தேவை. காமனாக லெஃப்ட் இன்டர்னல் மெமரி ஆர்ட்ரின்னு ஒரு ரத்த குழாய் இருக்குது, அது செஸ்ட்டுக்குள்ளே இருந்தே எடுத்து கிராஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ மீதி இருக்கிற ரத்த குழாக்கு வந்து காலில் இருக்கிற வெயின்ஸ், செஃப்னஸ் வெயின்ஸ்ங்கிற ஒரு வெயின்ஸை வந்து காலிலேருந்து எடுத்து அதை வந்து கனெக்ட் பண்ணி ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துவாங்க. ஸோ அதுதான் காலிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ரத்தம். இப்போல்லாம் டாக்டர் இந்த மாதிரி இந்த பைபாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறதுலாம் டாக்டர் ஒரு 1 week 10 days அந்த மாதிரி எடுத்து பண்ணுறாங்க, அல்லது ஒரு பேக்கேஜ் மாதிரி பண்ணுறாங்க, இது செய்யும்போது இத்தனை நாளில் இவர் சரியாயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து சொல்லப்படுது டாக்டர், அது எப்படிங்க டாக்டர்? நிறைய ஸ்டேபிள் பேஷண்ட்ஸில் வந்து ரொம்ப கிளியராக நம்ம சொல்லிடலாம், இந்த நாள் நீங்கள் அட்மிட் ஆனீங்கன்னா, இந்த நாள் சர்ஜரி பண்ணிங்கன்னா, இத்தனாவது நாள் வீட்டுக்கு போயிடலாம், ரொம்ப கிளியராக சொல்லிட முடியும். இது வந்து அன்காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷன்ஸில், காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சுச்சுவேஷன்ஸில், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸில் நம்ம டைம் ஃப்ரேம் சொல்கிறது ரொம்ப சிரமம். சில பேர் வந்து நம்ம 7-8-10 நாளில் வீட்டுக்கு போயிருக்கான்னு நினச்சி இன்னும் 2 days லேட் ஆகலாம். நல்லா ஸ்டேபிளாக இருக்கிற பேஷண்ட் 5th நாள் 6th நாளே வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ பேஷண்ட்டோட கண்டிஷன் பொறுத்து தான் நம்ம இத்தனை நாள் இருக்க வேண்டுங்கிறது நம்ம டிசைட் பண்ணி சொல்ல முடியும். ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவருக்கு சர்ஜரியெல்லாம் பண்ணிட்டேன் டாக்டர், நல்லா இருக்கார், அவருடைய லைஃப் நம்ம எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதம் டாக்டர்? ஓன்லி அதாவது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளேருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு உத்தரவாதம் டாக்டர்? மற்றது வந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சுகர் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகுது டாக்டர், ஒன்றும் செய்ய முடியாது, அதை விட்டுடுங்க டாக்டர். நம்முடைய சர்ஜரி, நம்முடைய ட்ரீட்மெண்ட் இது பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இவருடைய ஹார்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் கொடுக்கலாமா டாக்டர்? கண்டிப்பாக. இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று, ஹார்ட் தனிப்பட்ட ஆர்கன் கிடையாது, ஹார்ட்டுக்கு டிபெண்டன்சி நிறைய உண்டு. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நான் ஓப்பனாக சொல்வேன், நான் 3 ஸ்டென்ட் வச்சுருக்கேன் உங்களுக்கு, ஸோ அது தனின்னு தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து ஹார்ட் இஸ் எ வெரி சென்சிட்டிவ் ஆர்கன், உங்கள் சுகர் எப்போ பார்த்தாலும் 300 சில்லறை இருக்குது, அது ஒரு நம்பரை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாதனால தான் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமே வந்தது. இதுக்கப்புறமும் உங்கள் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தது அப்படின்னா திருப்பி அடைப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா ஹார்ட்டோட ப்ராப்ளம் கூடிய சீக்கிரம் திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யூரின்ல இப்போ உப்பு வந்துட்டுருக்கு, கிட்னி ப்ராப்ளம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே போல் உங்கள் கண் பார்வையில் சுகர் சர்க்கரைனால் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போ காலில் மரமரப்பு இருக்குது, எரிச்சல் வருது காலில், இதெல்லாம் வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாதனால வரக்கூடிய விஷயங்கள். ஸோ ஹார்ட் வந்து தனிப்பட்டு முறையில் இவ்வளோ வருஷம் நல்லா போகும்னு சொல்லி உறுதியாக நம்ம சொல்லக்கூடாது. பட் நல்லா பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, ரத்த கொதிப்பு இல்லாமல் பிபி கரெக்டாக வச்சுருக்கிறோம், சர்க்கரையோட அளவு நல்லா இருக்குது, டெய்லி நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, உணவு கட்டுப்பாடு இருக்குது, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணான்னா டைம் லிமிட்டே கிடையாது. நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பைபாஸ் பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க. பைபாஸ் பண்ண ஒரே வருஷம் அடுத்த வருஷமே ப்ராப்ளம் வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ இது உறுதியாக இந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது.
ரொம்ப காமனாக நான் சொல்லக்கூடியது வந்து இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் கேட்குறப்போ ஸ்டென்ட் வைக்கிறது வந்து டயரில் ஒரு பஞ்சர் பார்த்தோம், அந்த பஞ்சர் ஓட்டுறோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டயரை எப்படி பார்த்துக்கிறீங்க, டயர் ப்ரெஷர் எப்படி செக் பண்ணுறீங்க, எப்படி டிரைவ் பண்ணுறீங்க, அதை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்கன்றது பொறுத்து தான் இன்னும் 10,000 கிலோமீட்டர் ஓடுமா, இன்னும் 20,000 கிலோமீட்டர் ஓடுமா அங்கிறது வந்து முடிவைக்கப்படும். நீங்கள் வண்டியை சொல்கிறீங்களா வாழ்க்கையை சொல்கிறீங்களான்னு தெரியலீங்க, ரெண்டும் ஒன்று தான். நம்ம வந்து வெஹிக்கல் சர்வீஸ் எவ்ரி 5,000-10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ப்ராம்ப்டாக கொடுத்துட்றோம், அது மட்டும் பண்ணிடுறோம், அது மட்டும் கரெக்டாக பண்ணுறோம். ஒரு பீரியாடிக் செக்அப் சப்போஸ் அட்வைஸ் பண்ணுறப்போ சில பேர் கேட்குறாங்க, உடம்பு நல்லதான் சார் இருக்குது, எதுக்கு போய் நான் ஒரு ட்ரெட்மில் பண்ணணும் கேட்குறேன், எதுக்கு ஒரு ட்ரெட்மில் பண்ணணும் நான், உடம்பு நல்லதான் சார் இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா வெஹிக்கலும் டோ வெஹிக்கலில் போகிறது இல்லை சர்வீஸ்க்கு, நல்லா ஓடும்போது தான் சர்வீஸ்க்கு போகுது. அங்கே போனதுக்கப்புறம் தான் கரெக்டாக மத்தியானம் 12 மணிக்கு ஃபில்டர் போயிடுச்சுன்னு ஃபோன் வரும், ஃபில்டர் மாற்றணும் 12 மணிக்கு வரும். ஸோ அது அது மாற்றலை அப்படின்னா இன்னொரு 2,000-3,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும். அதே போல் தான் உடம்பும், அது பீரியாடிக் செக்அப் பண்ணிட்டு இருந்ததுன்னா ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சி சரி பண்ணிக்கலாம். ஹை பிபி லோ பிபி இது ரெண்டுமே வரக்கூடாது டாக்டர், இல்லை ஏதாவது ஒன்று வந்தால் சமாளிச்சிக்கலாமா டாக்டர், எது சமாளிச்சிக்க கூடியது டாக்டர்? ரெண்டு பேர் வந்து லோ பிபின்னா ரொம்ப பயப்படுறாங்க டாக்டர். எனக்கு எப்பவுமே லோ பிபின்னு சில பேர் சொல்லுவாங்க, சிம்டம்ஸே இருக்காது, சரி அது ஒரு ப்ராப்ளமும் ஆகாது, அதனால ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓ சரி டாக்டர். லோ பிபி இன் இல்னஸ் இஸ் எ ப்ராப்ளம். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஒரு ஒரு ப்ராப்ளமில் அட்மிட் ஆனவங்களுக்கு பிபி லோ ஆச்சுன்னா அது தட் இஸ் எ ப்ராப்ளம். நல்ல ஃபிட்டாக நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு 100-60 எல்லாம் இருக்கும் பிபி, தட் இஸ் நார்மல் பிளட் ப்ரெஷர். பட் ஜென்ரல் நம்ம சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பப்ளிக்கில் அவேர்னஸ் அப்படின்னா அது லோ பிபி, எப்பவுமே அவருக்கு லோ பிபி அப்படின்னு அப்படி கிடையாது. நோ சிம்டம்ஸ், அப்சலூட்லி நார்மல், டூயிங் எவ்ரி திங் நார்மலி, எல்லாமே அவங்க வேலையெல்லாம் நல்லா கரெக்டாக செஞ்சுட்டு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு 110-70 நார்மல் பிளட் ப்ரெஷர் தான். ஹை பிபி கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும், நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஈஸி டு ட்ரீட், ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணலாம் டயட்டில், டயட்டில், வாக்கிங்கில், லைஃப் ஸ்டைலில். நிறைய பேருக்கு நான் 10-20 பாயிண்ட் ஜாஸ்தி இருந்ததுன்னா லைஃப் ஸ்டைல் அட்வைஸ்லேயே நம்ம அதை வந்து சரி பட் சொல்கிறது கேட்கணும், அது பக்காவாக பண்ணானா ஈஸியாக பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒரு கார்டியாலஜிஸ்டாக நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் டாக்டர், அது சின்ன குழந்தைகள் வேண்டாம் விட்டுருங்க டாக்டர், விளையாட்டு தரமாக இருப்பாங்க எடுத்துகிட்டு போட்டோம், ஒரு யங் ஏஜ்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 15-20 வயசுல இருந்து ஆரம்பிச்சு இன்றைக்கி நம்முடைய நார்மல் வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 வரைக்கும் சராசரியாக நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிற முறையில் ஆலோசனைகள்? முடிஞ்சளவுக்கு சந்தோஷமாக இருங்க, சந்தோஷத்தை கொடுங்க, சந்தோஷத்தோடு இருங்க. இது ஒன்று தான் நான் பார்த்ததில் ஒரு வித்தியாசம். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆஞ்சோபிளாஸ்டி கிடையாது, பைபாஸ் சர்ஜரி கிடையாது, எப்படி இருந்தாங்க, எல்லாம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஒரு நோய்ங்கிறது வந்து இன்ஃபெக்ஷன்ங்கிறதுனால தான் நிறைய உயிர் ஆபத்து வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ், இந்த எல்லாம் வரதுக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து வாஸ்குலர்னு சொல்லுவோம், இந்த ரத்தக்குழா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து வாஸ்குலர். ஸோ நம்ம சந்தோஷமாக இருந்த ஸ்ட்ரெஸ் சின்ன வயசுலேருந்தே வந்து பேலன்ஸ்டு லைஃப் லீட் பண்ணணும், பேலன்ஸ்ட் லைஃப். ஓவர் ஒர்க் பண்ணக்கூடாது, ஓவர் லேசியாக இருக்கக்கூடாது, எதுவுமே ஓவர் டூ பண்ணக்கூடாது, எமோஷன்ஸை லிமிட்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் பண்ணணும், பண்ணால் சர்க்கரை கண்ட்ரோல் இருக்கும், பிபி கண்ட்ரோல் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டேக்கிள் பண்ணிட்டாலே ஒரு 20 வருஷம் நம்ம வாழ்க்கையை தள்ளி போட்டுடலாம், நல்ல ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப், காம்படிட்டிவ் லைஃப், நம்ம ஸ்கூல் சில்ட்ரன் பார்த்திங்கன்னா எவ்வளோ காம்படிட்டிவ், எவ்வளோ எக்ஸாம்ஸ், எவ்வளோ கோர்சஸ், எவ்வளோ கேம்ப்ஸ், எவ்வளோ ஒர்க் ஷாப்ஸ், எவ்வளோ இன்டர்வியூஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் லைஃப், இது வந்து கண்டென்ட் லைஃப். கார்டியாலஜிஸ்ட்டாக நான் வந்து இது ட்ரீட்மெண்ட் கிடையாது, பட் கண்டென்ட் லைஃப் நமக்கு கிடைச்சதில் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடியது வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து 50-60-70 இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஹெல்தி லைஃப் லீட் பண்ணலாம். ஸோ எப்போ அந்த காம்படிட்டிவ் நேச்சர், எப்போ அந்த ஒரு நம்ம அக்ரெசிவ் நேச்சர் டெவலப் ஆகுதோ அப்போ கண்டிப்பாக இந்த ரத்த கொதிப்பு, ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து 30-40 வயசுலேயே வந்துடுது. ஒரு விஷயம் அல்ல இது, வந்து நம்ம சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களில் கலந்த ஒரு 20 வருஷமாக வரக்கூடிய புது மாற்றங்களில் இது ஒன்று முக்கியமான மாற்றம், ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய தொடர்பு உள்ளவங்களுடைய தொலைபேசி எண் என்ன? 944-944-25-25-36-36-33-6-33-6-33-6 தொடர்பு கொள்ளலாமா டாக்டர்? கண்டிப்பாக. இதயம், இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இளம் வயதினர் முதல் வயதில் மூத்தவர்கள் வரை அவர்களுக்கு ஏற்படும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், நோய்கள், அதற்குண்டான சிகிச்சை முறைகள் ஆகியவை பற்றி கோயமுத்தூர் ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் இருதய நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் T.R. Nandhakumar அவர்கள் பங்கு கொண்ட நேர்முகம் கேட்டோம். நிகழ்ச்சி அமைப்பு B. Saravanan, அமைப்பில் உதவி S. Nandhakumar. இத்துடன் இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.